ஜோதி ஆக தேசாய நம ஓம் ராமலிங்க நம ஓம் திருமூல நம ஓம் திருவள்ளுவர் நம ஓம் கரூர் நம ஓம் பதஞ்சலி தேவாய நம ஓம் ஆறுமுக அரகமகதேசி நம எங்களை வாழ வைத்த தெய்வம் வழி நடத்தும் தெய்வம் ஜோதி ஆண்டவன் ராமலிங்க சுவாமிகளை அறிமுகம் செய்த தெய்வம் ஆசான் ஆறுமுக அரகமகதேசிகள் சுவாமிகள் அவர்களின் திருவடை பணிந்த என்னுடைய அனுபவத்தை கூற விளைகிறேன் என்னுடைய வாழ்நாளில் நான் கடந்த பாதை என்று பார்க்கும் பொழுது மிகவும் கரடுமுரடனமான ஒரு வாழ்க்கை வரலாறு பிறந்த அடுத்த நொடியில் இருந்து துன்பத்தை அனுபவித்தவன் நான் வசதி வசதியில்லாத ஒரு கிராமத்தில் ஒரு ஓலை குடிசையில் நான் இரவு ஒரு ஒன்றரை மணி அளவில் பிறந்த பொழுது எந்த விதமான மருத்துவ வசதியோ மற்ற எதுகளோ சுருக்கமாக சொல்லப்போனாலும் ஒரு ஒளி விளக்கு கூட இல்லை கூட கிடைக்குது அந்த மாதிரி ஒரு சந்தத்தோட சூழ்நிலை சொல்ல ஆக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்களோட உதவி நல்லா பிறந்த பொழுது காலையில் வரைக்கும் குழந்தை குழந்தைச்சுன்னா யாருமே கிடையாது சரி குழந்தை எழுதும் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு இருக்காங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் கடைசியில் வந்து பார்க்கும்போது இந்த காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தலையில் பார்த்தா எறும்புலாம் எறும்பலாம் ஏறவிச்சி அதனால வந்து வர வராண கற்றுக்கிட்டு வந்துருக்குன்றது அதுக்கப்புறம் தான் நல்லா நல்லா கவனித்து பகலில் பார்த்தாங்க அந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா எனக்கு வந்து அறிய சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு இது காலகட்டம் அந்த பொழுது யாரையுமே பக்கத்தில் கிடையாது அன்றை அன்று பொழுது மட்டும் கிடையாது இந்த நொடி பொழுது எழுதியும்னு நான் வந்து கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறவன் அதனால் வந்து நான் சிறிதும் மனம் தளரவில்லை இது போன்ற ஒரு தைரியத்தையாகி எனக்கு கொடுத்தவர் ஆசான் அவர்கள் ஏனென்றால் நான் ஒரு காலகட்டத்தில் மனிதனை மனிதன் என்ன வணங்குவது என்ற கோட்காடு கொள்கையுடன் நான் பொழுது ஆசானுடைய அருள் எனக்கு கிடைக்க வாய்ப்பு கட்டுறது அந்த சமயத்தில் வந்து நம்ம ஒரு ஒரு செப்பும் பசும்போது அந்த முதல் மண்டபத்தில் வந்து நான் வந்து எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தி ஒம்போது அந்த சந்தர்ப்பங்களில் ஆசார் வந்து பக்கத்தில் இருப்பாங்க அவங்க வந்து பேசுகிற மாதிரி நாங்களும் பேசிக்கிட்டு இருப்போம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்துருப்பாங்க அப்போ வந்து இது எது இப்படி எப்படி சொல்லுவாங்க ஆனால் வந்து என்னென்னு கேட்டப்போ நம்ம வந்து சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட பேசும்போது எப்படி கேஷுவலாக தான் பேசும் அதே ஒரு அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப மரியாதை மதிப்பிடிச்சுடையும் பேசணும் ஆசான் வந்து எங்கள்கிட்ட அப்போ வந்து கேஷுவலாக பேசுவாங்க சாதாரண நிலையில் பேசுவாங்க நாங்களும் நாங்கள் பேசுவோம் சிரிப்போம் எல்லாமே நான் அந்த அந்தளவுக்கு வந்து ஆசான் இடத்துல வந்தேன் ஆனால் ஆசானுடைய அருமை பெருமை நாட்பட நாட்பட தான் புரிந்ததை தவிர ஆரம்ப காலகட்டத்தில் அது அறியாத ஒன்றாக இருந்தது அதுபோன்று இலவந்து வரைக்கும் நான் பந்து ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ஆசான இடத்தில் பழக பழக எனக்கு வேலையாட்டாரங்கள் தொடர்பு மிக குறைவாகவே உள்ளது ஏதோ ட்யூட்டிக்கு போகிறோம் வீட்டுக்கு வரோம் குழியுக்கு வரோம் இது மாதிரி வச்சுன்னா இன்னொரு நாள் வரைக்கும் நாங்கள் இருந்து இதே மாதிரி வந்து இதே வழியிலேயே வச்சிடணும் ஆன்மீக தொலைலேயே நாங்கள் நுந்தினோம் ஆசானுடைய தலைமையில் திருமணம் செஞ்சோம் ஆசானுடைய அருள் கேட்ட ஒவ்வொன்றையும் நாங்கள் இன்றை வரைக்கும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆசான் சொல்வது போல தான் இன்னைக்கு என்ன சுருக்கமாக சொல்லப்படும்போது என் பொண்ணை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்போ கேட்டா தின ஆசான் இடத்துல வந்து ஆசீர்வாதம் கேட்டப்ப சொன்னாங்க தமிழ் வழி கல்வியெல்லாம் சேருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆசானுடைய வரி நாங்களும் தமிழ் கல்வி இருந்தேன் ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க ஏன்னா இது ஒரு இங்கிலீஷ் பள்ளியத்தில் கூட ஒன்றால் படிக்க வைக்க முடியல அப்படி சொல்ல கேட்டாங்க நாங்கள் அதை பொருட்படுத்தவில்லை ஏன்னா ஆசானுடைய தேவ வாக்காக எடுத்த ஆசானுடைய அறிவுரை படைப்பினோம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க சொன்னால் தமிழ் வழி கல்விக்கு ஒதுக்கீடு செய்து வேலை வாய்ப்பில் இருந்தும் மற்ற எம்பிபிஎஸ் போன்ற படைப்புகளில் இருந்தும் முன்னுரிமை வழங்கப்பட்ட வருகிறது இது எதிர்காலத்தில் தமிழ் தான் ஆட்சி மொழியாக மாறும் என்பது ஞானிகளுடைய கட்டளை ஆனால் அதை இப்போ நாள்பட நாள்பட நடைமுறைக்கு வந்து கொண்டு இருக்கிறது அதை அறியாமலேயே நம்ம நம்ம நடக்க எந்த விதையும் யார் செஞ்சாலும் அது வந்து என்னென்னா ஆசானுடைய செயல் வரைக்கும் சித்தர்களுடைய போற்றி தொகுப்பை தினந்தோறும் ஓதிக்கொண்டு அதன் வழி நடப்பவர்களுக்கு வித துன்பம் வந்துன்னா எவ்வளோ துன்பமும் வரும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதி கிடைக்காத கூட துன்பம் கூட வரலாம் ஆனால் அவ்வளவுலேயும் வந்து நம்ம வந்து தைரியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட இனம் புரியாத ஒரு உணர்வு நம்மளும் இருந்து கொண்டு அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர் வந்து ஆசான் ஆசை வழங்கும்போதுங்க டெய்லி வந்து ஆசான் ஆசையில் பற்றி அப்போ வந்து ஆசான் அறிவுரை சொன்னா மாலை பொழுதுல அறிவுரை நடத்துவாங்க அப்போ வந்து ஒன்று நல்ல கருத்துகள் ஒரு நாளைக்கு ஒரு நூல் திருக்குறள் திருமந்திரம் திருப்பாவை திரும்பாய் எல்லாத்த பற்றியுமே பேசுவாங்க அப்போ வந்து என்ன பற்றி நமக்கு வந்து அதில் முழு ஈடுபாடு ஒன்று ஒன்றாக ஒன்று நிறைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு பயன்படுத்திங்க அப்படின்னு இப்போ வந்து என்ன வள்ளலார் சொன்னார் கடைவிரித்தன் கை கொள்வார் யாரும் இல்லை அப்படின்னார் திருமூல சொன்னார் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னார் அது மாதிரி வந்துடுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்களுடைய இதில் அனுபவத்தை நம்ம சொல்லும்போது நம்ம அந்த வாய்ப்புக்கு நம்மளும் முயற்சி பண்ணணும் பல ஜென்மங்கள் எடுத்தாலும் நமக்கு வந்து ஆசானுடைய தான் நம்ம நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு மன வைராக்கியத்தோடு நம்ம செயல்படுத்தணும் நல்லது நடந்தால் தான் நமக்கு வந்து இதில் கெட்டது நடந்தால் கடவுளில் எல்லோரும் மறந்துடுறதுன்னு கிடையாது எந்த சிந்தர்ப்பம் கொடுத்ததும் அவர் தான் அதுக்கு நிவாரணமும் அவர் தான் சொன்னேன் மனித இனத்துக்குள்ளே ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையா அப்படிங்கிறது தான் பிரச்சினா எது இருந்தாலும் ஆன்மீகம் சண் ஆர்வம் அந்த நெறியில் இருக்கிறது ஒன்று தான் நிலையானது மற்ற எதுவுமே நிலையற்றது என்ன கருத்து வேறுபாடுன்னு என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே பண்ண முடியாது கடைசி காலத்தில் அவசர சிகிச்சை பெறுவதில் வந்து அனுமதிக்கப்பட்டு அப்பொழுது வந்து மனத்தரை போன்று ஓடும் நம்ம இந்தந்த மாதிரிலாம் செஞ்சோம் இந்தந்த மாதிரிலாம் நம்ம நடந்துட்டோம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம உடைச்சோம் அவங்கள்ட்டெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்கணும் தோணும் ஆனால் சொந்த பந்தம் எல்லாமே வந்து வெளியில் நிற்பாங்க அப்போ ஐசியில் வந்து அவசர சிகிச்சையில் இருக்கும்போது வந்து உணர்ந்து அதனால பயன் கிடையாது நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பொழுது நம்ம பிற ஊர்களுக்கு துன்பம் நிகழ வண்ணம் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாக்கணும் அறியாமையின் காரணமாக ஏதோ ஒன்று திரு நடத்தப்படுறது இயற்கை அது வந்து தவிர்க்க முடியாது ஆனால் நாம் அறிவுபூர்வமாக பார்க்கும் பொழுது நம்மால் பிறருக்கு எந்த உயிருக்கும் துன்பப்படுறது துன்பம் விளைவிக்க வேண்டியதில்லை அதுபோன்று நாம் நடந்தால் நம்ம உயிருக்கு அதுதான் பாதுகாப்பு அவருடைய அறிவுரைப்படி தான் இதனால் வரைவும் நடந்து வருது முதல்லலாம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு முப்பது வருஷம் படித்த விபத்துன்னா என்னன்னே தெரியாது முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கார் போனால் ஒரு பெரிய விஷயம் ஏதோ ஒரு கார் போகுது தெரியலையா அப்படிவாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது ஒரு நிமிஷத்தில் ஆயிரம் வண்டிகள் வந்து பிளாக் ஆகும் அந்த அளவுக்கு வந்து நாடு முன்னேறிகிட்டு இருக்கும் அப்போ வந்து விபத்துங்கிறது வந்து இப்போ வந்து கேஷுவல் ஆகிடுச்சு அப்போ உயிர் செய்தங்கிறது வந்து கேஷுவலாக நடக்குது அப்போ பார்க்கும்போது வந்து என்னென்ன கேட்டால் நீங்கள் உயிர்ச்சேதம் பண்ணிடுச்சுன்னா நம்ம பிற உயிர்களுக்கு துன்ப விளைவிக்கிறதுனால நம்ம உயிருக்கு துன்பம் வருதோ தேடி வருது தான் ஒரு உண்மையான செயல் இதில் வந்து நம்ம ஆராய்ச்சி செஞ்சு நம்ம நம்ம காதல் எதுக்கணும் ஒன்றுமே இல்லை தடுக்கி விட்டு விழுந்து இறந்துருவாங்க அதே சமயத்தில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் எழுத்து பழச்சிருவாங்க இது எதன் அடிப்படையில் நடக்குது அப்படிங்கிறத எந்த டாக்டர் சொல்ல சொல்லுங்கள் முடியாது இதுக்கு மருந்து ஆனால் ஆன்மீகத்தில் வழி உண்டு புண்ணிய பலனால் மட்டுமே ஒரு வந்து பிழைக்க முடியும் புண்ணிய பலம் இல்லைன்னு சொன்னால் வலியுகன் அது என்று இருக்கிறேன் இது போன்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சமய சந்தர்ப்பங்கள்லேயும் நம்ம வந்து இறைதியானத்திலேயே நம்ம இருந்து இருந்துகிட்டுருக்கணும் அதே சமயத்தில் வந்து அது வந்து பிரதிபலனாக எதிர்பாராமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அர்ப்பணி செய்யணும் நம்மளோட சின்ன கர்த்தர் ஒரு பைபிள் படையை சொல்ல போனோம் கர்த்தர் சொன்னார் ஒரு தேவாலயத்தில் இருக்கும்போது எல்லோரும் காணிக்க செலுத்திட்டே போனாங்க கலந்துலாம் ஒருத்தர் தன்னிட்டும் இருந்தால் ரெண்டு பைசாவும் போட்டுட்டார் இல்லை அப்போ மருந்து கடைசியில் அப்புறம் சொன்னார் அவர் அதுதான் உயர்ந்தான காணிக்கை அப்படின்னு சொல்லி அந்த மற்றவங்க கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அது இருந்த பொருள்லாம் போட்டாவது அவர் ஒருத்தர் தான் மீதி பேரெல்லாம் வந்து தனக்கு வேண்டியதை எடுத்து வச்சுக்கிட்டு கையில் இருந்ததை மட்டும்தான் போட்டாங்க ஆனால் அதனால் அது வந்து அந்த காணிக்கையை விட அவர் தன்னிடம் இருந்ததை எல்லாத்தையும் அர்ப்பணித்தவர் அவர் ஒருத்தர் தான் அதனால் அது சிறந்த காணிக்கை அப்படிமாங்க அதே சமயம் அதில் இதிலேயே வந்து தசமபாகம் பாகம் அப்படின்னு வச்சுருக்காங்க தசம பத்தில் பத்தில்வங்கு ஒரு பங்கு அரப்பணிக்காக அரைச்சாலும் தேவாலயத்துக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அத்தவுடைய ஒரு குணாதிசியம் மனிதர்கள்ட்ட வந்து அறவழியை வலியுறுத்துறதுனால அது எந்த இது மதமோ எந்த ஜாதியோ எந்த குலமோ இருந்தாலும் நாம் சாதியும் சமயமும் காண அப்படி நாங்கள் அருட்புறம் ஜோதியாக இல்லை சாதி சமயமும் பொய்யன் ஆதியில் உணர்த்தி அருட்புறம் ஜோதினார் சாதி மத சமயம் தான் ஏதாக இருந்தால் குறிக்கோள் கோட்பாடு கொள்கை அதை தான் நம்ம வந்து ஆராய்ஞ்சி பார்க்கும் போது திங்க் அண்ட் த மேன் ஹீஸ் அப்படின்னு வந்து பைபிளோட சுருக்கத்தை வந்து சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம என்ன மூலம் என்னவோ அது மூல தான் நம்மளுடைய வாழ்க்கைங்க பாஸ் ப்ளஸ் ப்ரஸன் கேர்ஸ் ஃபியூச்சர் கடந்த காலம் நிகழ்வாலும் வந்து எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அந்த கடந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல ஜென்மங்களாக இருக்கலாம் பல வருடங்களாக இருக்கலாம் இப்போ நடப்பு நிகழ்ச்சியை வந்து நம்ம அந்த ப அந்த கால் கொள் பண்ணோம்னு சொன்னால் அது ஆன்மீகம் ஏன் இந்த செயல்பாடு நடந்துச்சு நம்ம கரெக்டாக தானே போயிட்டுருந்தோம் சரியாக தானே இருந்தோம் ஏன் இப்படி நம்ம அந்த இருந்து நடந்துச்சு அப்படின்னு நம்ம டீப்பாக யோசனை பண்ண சொன்னால் பிற உயிர்களுக்கு நாம் துன்பம் விழித்து அதன் விளைவாக நமக்கு வந்து ஒரு கஷத்தை கொடுப்பார்கள் என்பது தான் அதிகம் எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நடக்காது நம்ம முற்பகல் செஞ்சு சொன்னால் தான் அது பின்னால் வந்து நமக்கு வந்து அதனுடைய இது வலையுது அப்படிங்கிற ஒரு பிடிச்சா அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது இந்த ஜென்ரேஷனில் இனி வரும் காலங்களில் நம்மளால் இயன்றதை நம்ம வந்து செம்மையாக செய்வோமானால் அது கண்டிப்பாக எதிர்காலத்தில் தமக்கு இன்னா முற்பகல் செய்யும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னா பிறருக்கு என்ன முற்பகல் செய்யணும் மற்றவங்களுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட சொன்னால் தமக்கு பிற்பகல் தானே விளையும் அப்படிங்கிறது அந்த திருவள்ளுவரோட குரல் அதுபோல் வந்து நம்ம பிறருக்கு இடையூறு செய்யாமல் நம்மளை நாம் பாதுகாத்துக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஆன்மீகத்தில் தான் இருக்கும் ஆகவே நாமும் அர்ப்பணை செய்து ஆசான் வழிமுறைப்படி வந்து பின்பற்றுவோமானால் நம் ஜென்மத்தை கடைத்தேற்றணும்மா இப்போல்லாம் நாளைக்கு நாளைக்கெல்லாம் நாளாக அன்னைக்கே இந்த ஜென்ரேஷன்லன்னு அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ட்ரேஷன்லன்னு அடுத்த ஜென்ரேஷன் ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் கடவுள் திருவடியை அடைவது உறுதி என்று நாம் வைராக்கியத்துடன் செயல்படும் பொழுது ஆசானுடைய தழுவியையும் பற்றி இறையருளை நாம் பெற்று பெற வேண்டும் என்பதற்கு நாம் கடினமாக பாடுபட வேண்டும் முடிந்த அளவுக்கு அரப்பணை செய்ய வேண்டும் என்னை சுற்றி ஆயிரம் அம்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டு கிடையாது எவ்வோ பிரச்சனைகள் சொத்தை வளைத்த கொண்டு இருக்கும் பட்சத்திலையும் ஆசானு அருள் செய்யும் பொழுது நீ கவலைப்படாத உனக்கு அருள் செய்வார் நீ நீ சாதாரண மனதானப்பா ஊழனை நம்ம அனுபவிச்சு விட்ருக்கோம் பாவம் நம்மளை விட்டு கழியுதுன்னு நினச்சிக்கோ நினைச்சக்கோ அதுக்காக வருத்தப்படாத சோர்வுப்படாத தலைவர் அடையாத இந்த வாரிவுரைகள்லாம் ஆசான் அடிக்கடி இன்னும் சொல்லி வழி நடத்திக்கொண்டு இருக்கிறாள் நாங்களும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் இது நீங்களும் முயற்சி செய்தால் பயன்பெறலாம் கொண்ட ஆசான் திருவடி பிணைந்து நன்றிப்படுகிறோம் நன்றி